ஐ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இனி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே எனக்கு அதுமாரி எப்படி பேனர் எடிட் பண்ணணும் தான் பார்க்க போகிறோம். கார்டு வெட்டி ஐயா பேனரு, அதை ஈஸியான மெத்தடில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உனக்கு சொல்லிக்கிறேன், எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்டான்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு நீ இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, காலேஜ் திறந்துட்டாங்க, அதனால தான் வீடியோ நான் போடல. அதனால் சாரி நண்பா, எல்லாம் கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஈஸியான மெத்தடில் கற்றுத்தரேன். எப்படி நல்லா இருக்குதா உங்களுக்கு, பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்டை பண்ணுறங்க, அப்படியே லைக் பட்டன் ஒன்று தொட்டுருங்க. அவ்வளோ. இப்போ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, யார் யாரெல்லாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னோ, கீழே ரெட் கலர் பட்டன் தொட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. எதுக்குன்னா, நம்ம போடுற வீடியோ அப்போ தான் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. அப்படி ஈஸியான மெத்தடில் எடிட்டிங் கற்றுப்பீங்க, எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கானும் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போட்டோடனே பிக் கேன்வஸ்னு இருக்கும், நம்ம பிக்சர் டேப்பில் தான், பிக்சர் டேப்பில் போய்ட்டு பிக் கேன்வஸ்னு பேக்ரவுண்டுன்னு இருக்கும். அதில் நம்ம உள்ளே போயிட்டோன்னே இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த டூல்ஸ் சைட்டு இருக்கும், அந்த டூல்ஸில் போயிட்டு நம்ம சைஸ் என்ன வேணால் குறைச்சிக்கலாம், உங்களுக்கு ஏற்ற இமேஜ் சைஸ் வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு பேக்ரவுண்டு ஒரு குறிப்பிட்ட இதுமாரி தான் செட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்களும் அதுமாரி செட் பண்ணி வச்சுங்க. இப்போ நான் ஃபோட்டோ எடுத்துக்கணும், ஃபோட்டோ எடுத்துகிட்டோன்னே நான் இப்போ ஃபோட்டோ லேயர் ஆட் பண்ணிங்கன்னா, ஃபுல்லாக இந்த ஃபோட்டோ நான் எப்படி எடிட் பண்ணுறேன்னு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் கரைச்சி வரைக்கும் புரியும். நான் ஒன்று உங்கள்கிட்ட நடுவில் ஒன்று கேட்குறேன், அது என்னன்னு கரெக்டாக இல்லையான்னு ஒரே ஒரு விஷயம் தான், அதை சொல்கிறேங்க, கே கமெண்ட் பண்ணுறேங்க, அது பண்ணலாமா வேணாமான்னு. சரி வாங்க, நம்ம இப்போ ப்ளர் ஆப்ஷனில் போய்ட்டு அந்த எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ளர்ரிங்னு இருக்கும், அதில் உள்ளே போயிட்டிங்கன்னா ப்ளர்னு இருக்கும், பக்கத்தில் ஏதோ ஜூம்னு இருக்கும், அதை நீங்கள் தொட்டு பார்த்துட்டு எது உங்களுக்கு ஓகேவோ நீங்கள் சூஸ் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிறது இது வைக்கலாமா அது வைக்கலாமான்னு பார்த்து கரெக்டாக சொல்லுங்கள். இது நான் ப்ளரிங்கே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இதை பார்த்தீங்கன்னா, இதை எடுத்துன்னு ஸ்க்ரீன் பெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனு ஓவலி அதுமாரி எல்லாத்துலேயும் தொட்டு பார்த்தேன், நம்ம இதுக்கு ஓவலி செட் ஆகலை. ஸ்க்ரீன் தான் கரெக்டாக இருக்குதுன்னு நினச்சா, கரெக்டாக இருக்குது ஸ்க்ரீனு, அதே அழகாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுத்தது இது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ பேக்ரவுண்டு கரெக்டாக இது பண்ணுறோம், அதை கரெக்டாக டன் கொடுத்துக்க வச்சு தான், அந்த மேலே டிக்கை கன் இருக்கும் அதை கொடுத்துக்கணும். இப்போ ஆட் ஃபோட்டோவில் போயிட்டு நம்ம ஐயா ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். நான் நிறையா ஃபோட்டோ வச்சுக்கிறோம். உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் எங்கே கிடைக்கும் நண்பான்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் அழகாக ஜாயின் பண்ணிட்டு ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது சில பேர்லாம் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க, நான் பாஸ்வேர்டு எதுவுமே இல்லை, அழகாக டெலிகிராம் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிட்டு அழகாக எடுத்துக்க வேண்டியதான். நம்மளுக்கு இப்போ ஒரு ஸ்டாச்சு மாரி இருக்குது, அதை தான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து அழகாக வைக்க போகிறேன். அந்த சிலையை வந்து நம்ம காடுவெட்டி ஐயா சிலை தான் அது, அதை வந்து கரெக்டாக நடுவில் வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டோன்னே அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இமேஜ் ஆட் பண்ணாமல் நீ இதை வேணாம், இதை நம்ம லாஸ்ட்டில் ஆட் பண்ணிப்போம். இதை நம்மளுக்கு தேவையில்லாத இமேஜெலாம் நீங்கள் டெலிட் பண்ணுறங்க. நான் எல்லா இமேஜும் ஆட் பண்ணி பார்த்துட்டு எனக்கு தேவையில்லாத இமேஜெலாம் நான் டெலிட் பண்ணிட்டேன். உங்களுக்கு அதேமாரி எந்தெந்த இமேஜ் வேணுமோ நீங்களும் அழகாக அதை டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு ஃபுல் இமேஜ் வேணும்னா கே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இதில் ஆட் பண்ண இமேஜ் மட்டும்தான் நான் டெலிகிராம் குரூப் லிங்க்கில் தருவேன். உங்களுக்கு ஃபுல் இமேஜ் வேணும்னா கே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அழகாக இப்போ அந்த இமேஜை கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கினேன். அழகாகிடுச்சு பார்க்குறதுக்கு. என்னடா ஏதோ கேட்குறேன்னு நீங்களே, அது ஒன்றும் இல்லை, நம்ம சேனலில் இந்த கேமிங் சேனலாக ஆக்கிடலாமா இல்லை எடிட்டிங் சேனலாகவே இருக்கலாமா, அது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேமிங் சேனல் பண்ணலாமா இல்லை எடிட்டிங் சேனல்லே பண்ணிடலாமான்னு, அது உங்களுக்கு எது பிடிச்சி இதோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கேமிங் சேனல் பண்ணால் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அதுன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுறங்க. சப்போர்ட் பண்ணுறீங்கனாலும் நான் ஃப்ரீ ஃபயரை பற்றி தான் போட போகிறேன். ஒன்றும் இல்லை, பப்ஜி கேமிலாம் இல்லை, ஃப்ரீ ஃபயர் தான். உங்களுக்கு கேமிங் சேனல் வேணும்னா நீங்கள் கே கமெண்ட் பண்ணுங்கள், நான் பண்ணிடுறேன். இந்த சேனலை மாற்றிடலாமா மாற்றக்கூடாதானு அதுவும் கே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஐயா ஃபோட்டோ எடுத்துக்கோனா, ஐயா ஃபோட்டோ கரெக்டாக வச்சுட்டோன்னே ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளுக்கு தேவையில்லாத இமேஜ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணி வச்சு இப்போ நம்ம ஐயா இமேஜை கரெக்டாக இது பண்ணிக்கணும். இந்த கீ என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதிரியாக இருக்குதுன்னு அதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கலாம். எரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்க்ரீன் அழகாக எரேஸ் பண்ணி வச்சுக்க வேண்டியதான், அப்போ தான் நல்லாயிருக்கும். இது இந்தாண்ட சைடு நல்லா இருக்குது, இந்தாண்ட சைடு கொஞ்சம் இதாக இருக்குது, அது அழகாக எரேஸ் பண்ணி இதை வச்சிங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும், இல்லைனா அசிங்கமாக தெரியும் நம்மளுக்கு இமேஜ். இப்போ எரேசிங் தான் ஃபுல்லாகவே வேலை, அந்த எரேஸ் பண்ணிட்டு கரெக்டாக எரேஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏன்னா அப்போ தான் எரேசிங் தான் ஒரு எடிட்டிங்க்கே நல்ல ஆப்ஷன் மாரி, ஏன்னா அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எரேசிங் எவ்வளோ அழகாக பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக நம்மளுக்கு இமேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம அழகாக பண்ணிக்கணும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, மித்தெல்லாம் கரெக்டாக இருக்குது, இப்போ கரெக்டாக ஃபோட்டோ நல்லா ஆகிடுச்சு, அது அழகாக டிக் ஐக்கானு கொடுத்துட்டு இப்போ அடுத்து நம்ம இமேஜ் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, சின்ன ஐயாவும் பெரிய ஐயாவும் இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அது என்ன எங்கே வைக்கிறதுன்னு அதையும் பார்த்துருங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் கரெக்டாக பொருந்துன மாரி. நான் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ரைட் சைடு கார்னரில் நான் செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதையும் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நம்ம ரைட் சைடு கார்னர் அவர் மேலே பெரிய ஐயா போட்டு கே சின்ன ஐயா போட்டுக்கலாம்.
இந்த சைடில் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை நண்பா, அந்த சைடில் வீரப்பன் ஃபோட்டோ அழகாக அந்த ஐயா ஃபோட்டோ வாங்க வச்சிடலான்னு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் கரெக்டாக இந்த இமேஜ் அழகாக நம்மளுக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ எதுக்கு இந்த இமேஜ் நம்ம எல்லாம் மூட் ஒன்று கொடுத்துட்டோம், அதனால் இந்த இமேஜ் இதாகுது. நம்ம இப்போ இந்த இமேஜ் எப்படி எடுக்கணும்னா, கரெக்டாக இது பண்ணிவிட்டு இப்போ எடுத்துகிட்டு நம்ம எரேசர் ஆப்ஷனில் போயிட்டு இந்த கீழே திக்கு திக்காக இருக்குதுல்ல, அதெல்லாம் அழகாக எரேஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். அப்போ தான் நல்லாயிருக்கும். ரெண்டு இமேஜையும் எரேஸ் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம எரேஸ் பண்ணால் தான் அவ்வளோ அழகாக தெரியும், இல்லைன்னா அசிங்கமாக இருக்கும் இமேஜை பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இமேஜையும் எரேஸ் பண்ணுறது தான், பெரிய ஐயா இமேஜும் அழகாக எரேஸ் பண்ணிட்டு கீழே அந்த பார்டர் மாரிலாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கணும். நான் இந்த இமேஜும் இப்படி தான் இருக்கும், நீங்கள் கரெக்டாக எரேஸ் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு எல்லாம் ஃபுல்லாகவே ஒர்க்கு ஃபினிஷ் மாரி தான் நம்மளுக்கு. இப்போ நான் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, கீழே ஃபான்ட்டு நம்ம ஃபோட்டோ, மேலே ஒரு ஃபோட்டோ, அவ்வளோதான் நம்மளுக்கு வேலையை முடிஞ்சிது. இதை கொஞ்சம் அழகாக ஜூம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த இமேஜை. இப்போ நம்மளுக்கு பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் எடிட்டிங் அழகாகவும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு ப்ளஸ் ஐக்கன் கொடுத்துட்டு இப்போ நம்ம என்ன சொன்னால், ஐயா ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்றும் இல்லை, எல்லாத்தையும் பிளெண்டிங்கில் போயிட்டு அது பிளெண்டிங் பண்ணிங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சர்க்கிள் மாரிக்குது, அது பிளாக் கலர் சர்க்கிள், அது சூப்பராக இருக்கும். நான் இப்போ அதை எப்படி எடிட் பண்ணுறது மட்டும் பாருங்கள், அதுக்கு தான் உங்களை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க சொன்னேன். இப்போ மூட் டவுன் இருக்கும், நான் இந்த கலர் இமேஜ்லாம் கொடுத்துட்றேன், அது கரெக்டாக அந்த சைஸுக்கு வச்சுருங்க பிளாக். அதேமாரி இதையும் பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, மூவ் டவுன் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதையும் ஜூம் பண்ணி கரெக்டாக அந்த நடுவில் ஃபிட்டாக அழகாக வச்சுருங்க. நம்மளுக்கு இந்த பிளாக் கலரே மறைஞ்சிடுற மாரி அழகாக ஒரு ஒரு எஃபெக்ட் தெரியும் நம்மளுக்கு. நீங்கள் நான் அது நல்லா இருந்ததுன்னா கே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, நல்லா இருக்குதுன்னு. எத்தனை கமெண்ட் தான் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதே எடுத்துன்னு போயிட்டு இதையும் அழகாக சன்செட் மாரி, அதுவும் நல்லா இருக்குது. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு அதையும் கே கமெண்ட் பண்ணுங்கள், இது நல்லா இருக்குதா, உங்களுக்கு பிடிச்சிக்குதான்னு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஐயா ஃபோட்டோ நல்லா பெருசாக சின்னதாக ஆக்கிட்டு எடுத்துன்னு வந்து அந்த சர்க்கிளுக்குள்ளே அடக்கிற மாரி பார்த்துட்டு அழகாக அதை எரேஸ் பண்ணுறது தான் ஃபுல்லாகவே. சைஸு கரெக்டாக பார்த்துங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு ஆட்னஸை குறைச்சி சைஸையும் கொஞ்சம் குறைச்சிருங்க. என்ன பண்ணணும்னா, இந்த கீ அந்த கை அந்த வீரப்பன் ஃபாண்ட் ஸ்டைல்லாம் இருக்குதுல, அதெல்லாம் அழகாக எரேஸ் பண்ணிங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஆகிடுச்சு, அழகாக ரவுண்டில் இருக்கிற மாரி இப்போ உங்களுக்கு அழகாக ஆகிடுச்சு. இது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கற்று நிற்கிறீங்களா? அடுத்தது நம்ம ஃபாண்ட்டெலாம் தோணும்ல, அந்த ஃபாண்ட்டெலாம் எடுத்துக்கிறேன் நான். அந்த ஃபாண்ட்டெலாம் அழகாக எடுத்து மாவீரன் கால் வெட்டி குரு அவர்களின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அதுவும் இருக்கும். அந்த ஃபாண்ட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் குரூப் லிங்க்கில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிட்டு ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு அவர்களின் அதை அழகாக சின்னதாக ஷார்ட்டாக வச்சிங்க. அதுக்கப்புறம் இது ஒரு ஒரு டைலாக் மாரி, அதை எடுத்துன்னு போயிட்டு இங்கே இந்த சைடில் வச்சுருங்க, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த சைடில். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆச்சு. அந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அது தனியான இது, அதையும் நான் உங்களுக்கு அதில் கொடுத்துட்றேன், நீங்கள் அழகாக இது பண்ணி வச்சுருங்க. இப்போ நான் அழகாக அதை செட் பண்ணி வச்சுட்டேன், கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு, ஒன்றையும் அவ்வளோ வேலைலாம் இல்லை. இப்போ நம்மளுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அழகாக பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம ஃபோட்டோ மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஃபோட்டோவும் அதுக்கப்புறம் கீழே பார்டர் மாரி இருக்குதுல, அதையும் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு அதை அழகாக பிறந்த நாள் வரதுக்கு சைடாக இருக்குது, அதை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ டிக் ஐக்கன் கொடுத்துட்டு, ஏன்னா லிமிட்டட் பட்ஜெட்டுன்னு காட்டுது, ஏன்னா நம்ம ஃபோட்டோ அதிகமாக எடுத்துட்டோம். இப்போ நம்ம அந்த இந்த ஃபோட்டோ பார்டர் சொன்னால அதை எடுத்துகிட்டு கரெக்டாக அது மாடலாக வச்சுக்க வேண்டியதான். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா, கரெக்டாக அதை பொருந்துகிற மாரி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்போ நம்ம ஃபோட்டோவை எடுத்துகிட்டு அந்த சன்செட்டு அதை எடுத்துங்க, ஏன்னா நம்ம ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சா அது நல்லாயிருக்கும். இப்போ நான் இங்கே என் ஃபோட்டோ செட் பண்ணி வச்சுக்கிறேன், நீங்கள் உங்கள் ஃபோட்டோ செட் பண்ணி வச்சிங்க. இது ரிமூவ் பிஜின்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடியே நான் ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன், அதை நீங்கள் போய்ட்டு நம்ம சேனலில் போய்ட்டு பாருங்கள். அதில் ரிமூவ் பிஜின்னு எப்படி இருக்குன்னு அதை நம்ம ஃபோட்டோ அழகாக கட் பண்ணி தரும். இப்போ நம்மளுக்கு ஃபுல்லாக முடிஞ்சிடுது நண்பா. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேங்க, அப்படியே நல்லா இருந்ததுன்னா. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நண்பா.